இக்கட்டும் வேதனையும் திகிலும் கலக்கமும் நிறைந்த இருள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே உம்மை நோக்கி கர்த்தர் பேசும்படியாய் கேட்கிறோம். தகப்பன், நீர் பேச நாங்கள் கேட்க உதவி செய்யுங்கப்பா. வார்த்தை உம்முடையது, வார்த்தை எங்கள் வாழ்க்கையை கட்டட்டும். உம்முடைய கிருபையில் எங்களை மறைத்து அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட கர்த்தர் விசேஷித்த விதமாய் பேச போகிறார். சரி, இந்த நாளிலே ஒரு கதையோடு கூட உங்கள் இடத்துல ஆரம்பிக்க போகிறேன். 1941 டிசம்பர் 7ஆம் தேதி யாராலையும் மறுக்க முடியாத, மறக்க முடியாத ஒரு நாள். உங்களுக்கு வீடியோவில் போடுகிறோம், அதை நீங்கள் எல்லாரும் பார்க்க முடியாது. நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருஷம் டிசம்பர் 7ஆம் தேதி 2400 சோல்ஜர்ஸ், 8 வார்ஷிப்ஸ், 100 கணக்கான வார் பிளேன்ஸ் அழிக்கப்பட்ட நாள். பேர்ல் ஹார்பர் சரித்திரத்திலே ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை கொடுத்த நாள். ஹிரோஷிமா நாகசாக்கி உடைய விளைவின் காரணமாக இருந்த ஒரு நாள். அந்த நாளிலே சரியா 7 மணிக்கு நிசப்த அமைதியாக இருந்த நேரத்தில் இன்னும் 55 நிமிடங்கள் அந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னதாக 138 மைல்ஸ் தூரமாய் அந்த பிளேன்ஸ் புறப்பட்டு இருந்த நேரத்தில் ரேடார்ல பார்த்து கொண்டிருந்த 2 சோல்ஜர்ஸ் ஸ்பெசிஃபிக்ல இருந்து ஒரு லெப்டினன்ட்க்கு அழைப்பு எடுத்திருக்கிறாங்க. அவர்கள் சொன்ன வார்த்தை, ஏதோ டாட்ஸ போல நாங்க ரேடார்ல நாங்க பார்க்கிறோம் சொன்ன பொழுது அந்த லெப்டினன்ட் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம கலிபோர்னியால இருந்து ஃப்ளைட்ஸ் வருதுன்னு நினைத்து கொண்டு டோன்ட் வரி அபவுட் இட் அப்படின்னு சொன்னார். டோன்ட் வரி அபவுட் இட்னு சொன்னார். தன்னுடைய வாழ்க்கையின், தன்னுடைய கெரியரோட மிக முக்கியமான நாளிலே இருந்த அந்த நாளிலே அவன் தான் செய்ய வேண்டிய பொறுப்பை விட்டு சாதாரணமா இருந்ததுனால தான் இந்த விளைவு. எஸ், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஒருவேளை இருளும் திகிலும் கலக்கமும் பயங்கரமான மரண செய்திகளும் இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில டோன்ட் வரி அபவுட் இட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமா? அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோங்க. இன்னைக்கு திருச்சபை தன்னுடைய பொறுப்பை உணர வேண்டிய நாளா இருக்கிறது. Has the church compromised? Have Christians compromised? என்னுடைய கேள்விங்க இது. எனக்கு அன்பா இருக்கிற தேவனுடைய ஜனங்களே, அறிவியலின் வளர்ச்சியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்துல அறிவின் வீழ்ச்சியாக இந்த நாட்கள் நமக்கு அறிவுரித்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? அந்த அவனுடைய கரியருடைய முக்கியமான நாளிலே அவன் சொன்ன வார்த்தை, டோன்ட் வரி அபவுட் இட்,
இன்னைக்கு நம்மள சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு புதிதா இருக்குதுங்க. கடந்த வாரத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தர் பைபிள் காலேஜ் உடைய பிரின்சிபல் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. How am I going to respond? நான் இப்ப சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது நான் என்ன சொல்ல போறேன், என்ன நடக்குது, நான் எப்படி இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு 20 நிமிஷம் என்னிடத்துல அவர் பேசினார். கலக்கமாய் பேசினார். ஒரு கிறிஸ்தவனுடைய பொறுப்பு என்ன, ஒரு சபை எப்படி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி என்னிடத்துல அவர் ஆலோசனை செய்தார். நானும் கலங்கி இருந்தேங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியாவை குறித்ததான ஒரு செய்தி ஒரு இங்கிலீஷ் மேக்சின்ல எப்படியாக வந்தது, ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையுடைய தலைப்பு எப்படியா இருந்தது, லிவிங் ஹெல். நம்ம தேசத்தை குறித்து ஒரு கட்டுரை எழுதப்பட்டது, வாழும் நரகம் என்று. வாழும் நரகம் என்று எழுதப்பட்டது. இருள் நம்ம தேசத்தை பிடித்திருக்கிறது, காரிருள், மரண ஓலங்கள். கல்லறைகளில இடம் இல்லை, எரிக்க இடுகாடுகளில இடம் இல்லாதபடி பிணங்கள் ஆற்றிலே வீசப்பட்டு நாய்கள் தின்னுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், செய்தித்தாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் வாழும் நரகமாக மாறிவிட்டது நம் தேசம். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், டோன்ட் வரி அபவுட் இட் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமா இன்னைக்கு? அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா ரியலி வி ஹவ் காம்ப்ரமைஸ் என்றுதான் அர்த்தம். இந்த நேரத்துல நான் என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், வசனம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், இந்த நேரத்துல நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 9:2 நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 9:2 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மரண இருளின் தேசத்தின் மேல் குடியிருக்கிற ஜனங்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இது மரண இருளின் தேசம் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை நம்மளுடைய தேசத்தை குறித்து இருக்கிறது போல எனக்கு தோன்றிற்று. மரண இருள் தேசத்தில் இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சத்தை யார் கொடுக்க முடியும்? இந்த மரண இருளின் தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுக்க முடியாத உண்மை நம்மை சுற்றிலும் நடக்கிறது, புதிதாக இருக்கிறது. எந்த தலைமுறையும் காணாதபடி உலகம் எங்கிலும் லாக்டவுன்ல இருக்கிறோம். உலகம் எங்கிலும் ஆராதனைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஜனங்க ஒன்னா கூடி ஆராதிக்கிறது நிறுத்தப்பட்டிருக்கிறது. The lockdown is all over the world. நம்ம இதுவரைக்கும் பார்க்காத சூழ்நிலை. ஜனங்கள் கொத்து கொத்தாக கொள்ளை நோயிலே மரித்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாமே புதுசா இருக்குதுங்க. அண்ட் அந்த புதுசு இயல்பாக மாறிவிட்டது. அதை தான் நம்ம இப்ப கேள்விப்படுகிறோம். இட் இஸ் நியூ நார்மல். நம்ம சொல்ற வார்த்தை இட் இஸ் நியூ நார்மல். இப்படிதாங்க இருக்கும். இனிமேல் நம்ம கொரோனாவோட வாழ பழகிக்கணும். அந்த பழக்கம் வழக்கமாவே மாறிப்போச்சு. காலையில எழுந்து நியூஸை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் புலம்பிட்டு நமக்குன்னு ஒரு ரொட்டீனை வச்சிருக்கிறோம். அதிகாலையில நல்லா தூங்கி 11 மணிக்கு ஏந்திரிக்கிற நண்பர்கள் கூட எனக்கு உண்டு. எஸ் இட் இஸ் பிகம் அ நியூ நார்மல் டுடே. ஒரு புதிய இயல்பாக மாறிவிட்ட சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட் வசனம் என்ன சொல்லுகிறது வாசிங்க, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. Hallelujah. கர்த்தர் திடப்படுத்த விரும்புகிறார். Yes, we are into new normal, but மரண இருளின் தேசத்தின் மேல், Hallelujah, மரண இருளின் குடியிருக்கிற தேசத்தின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த பிரகாசத்தை யாருங்க கொடுக்க முடியும்? Hallelujah. வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ரோமர் 11:4-5 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. கொடுக்கப்பட்ட வசனங்களை எடுத்து வச்சுக்கோங்க. ரோமர் 11:4-5 வாசிக்கலாமா? அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7,000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. எனக்காக மீதியாக வைத்தேன் என்றேன்.
அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படி போல இக்காலத்திலேயும் இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது மீதியாய் இருக்கிறது. உண்மையிலேயே சொல்லணும்னு சொன்னா நாம கேள்விப்படுகிற விஷயங்கள் நம்மை சுற்றிலும் பரவி வருகிறதான் என்ற தொற்றின் விகிதத்தை பார்க்கும் பொழுது நம்ம மீதியா தாங்க இருக்கிறோம். நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் புதிய நார்மல்ல நம்ம வந்து விட்டோம். எஸ் வாழ பழகி கொண்டோம். நம்ம மீதியா இருக்கிறது ஆண்டுடைய கிருபைதான். கிருபையினாலே ஒரு பங்கை கர்த்தர் மீதியாக வைத்திருக்கிறார். ஏன் மீதியாக வைத்திருக்கிறார்? இந்த மரண இருளின் இருக்கிற தேசத்திலே வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படியாகவே கர்த்தர் இக்காலத்திலேயே ஒரு தலைமுறையை மீதம் வைத்திருக்கிறார். வசனம் அழகா சொல்லுதுங்க, நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, உன் தாயின் கருவிலே விசித்திர வினோதமாய் நீ உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். வசனம் அப்படித்தானே சொல்லுது, ஐ நோ யூ, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்றும் வசனம் சொல்லுகிறது. உண்மையா இல்லையா சொல்லுங்களேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கேன். அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் எத்தனை தலைமுறை இருந்ததுன்னு சொல்றாங்க? கிட்டத்தட்ட 14 தலைமுறைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆண்டவருக்கும் தாவீதுக்கும் 14 தலைமுறை இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு தலைமுறையில ஒவ்வொரு காலகட்டத்துல கர்த்தர் ஜனங்களை பிறக்க வைத்திருக்கிறார். நோவாவின் காலத்திலோ என்றால் அவன் உத்தமனா இருந்தான் சொல்லப்படுகிறது. அவன் காலத்திலே, யோனக்கின் காலத்திலே கர்த்தர் ஏனோக்கோடே கூட சஞ்சரித்தார் என்று சொல்லுகிறது. யோபுனுடைய காலத்திலே யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தான் என்று சொல்லுகிறது. மோசேயின் காலத்திலே மோசே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் ஒரு கூட்ட ஜனங்களை தெரிவு செய்தார். எஸ், நான் ரொம்ப ஸ்பெஷலா யோசிக்கிறேன், இந்த 21வது நூற்றாண்டுக்காகவே கர்த்தர் நம்மளை பிறக்கணுன்றதுக்கு ஏற்கனவே அறிந்து வச்சிருக்கிறார். உன்னை அறிந்து வைத்தது நோக்கமே இந்த தலைமுறையில ரெவரன் சாந்தசீலன் ஐயா பிறக்கணும்னு இருக்குது, இந்த தலைமுறையில டாக்டர் ஜெசிந்த் அவர்கள் பிறக்கணும்னு இருந்திருக்குது, இந்த தலைமுறையில டேவிட் விஜயகாந்த் பிறக்கணும்னு இருக்குது. என்னோட கூட நீங்க உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, இந்த தலைமுறையில கர்த்தர் என்னை பிறக்க வைத்திருக்கிறார். மாற்று கருத்தே இல்ல. உலகம் எப்படி இருக்கிறது? இருளாய் இருக்கிறது. ஆமா, இந்த இருளின் மத்தியிலே வெளிச்சம் வீசுவதற்காகவே ஒரு கூட்ட ஜனங்களை மீதியாக வைத்திருக்கிறார். அந்த ஜனங்க நம்ம காம்ப்ரமைஸா இருக்கிறோமா அல்லது வெளிச்சமா இருக்கிறோமா? கர்த்தர் உங்களை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை முன்குறித்தது வெளிச்சமாய் இருப்பதற்காக முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிவு செய்தது உங்களுடைய பெயரை சொல்லி அழைத்ததனுடைய உச்சகட்ட நோக்கமே. This very purpose you have been chosen. And the purpose is to be light for this world. ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு, இந்த உலகத்திற்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு அழகான பாடல் எனக்கு ஞாபகம் வருது, ஃபாதர் பாடி இருக்கிறாரு, உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் கலக்கத்தினாலும் பயத்தினாலும் கேள்விகளுக்கு பதில் இல்லாதபடி இருந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம்
கிறிஸ்துவை உடையவர்களாகிய நாம் நம்முடைய பொறுப்பை உணர்ந்திருக்கிறோமா? Have we compromised? நம்ம கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கோம், என்ன நடக்குதுன்னே தெரியல, எங்க போய் முடியுமோ தெரியல. வசனத்தின்படியாக சொல்லுகிறேன், இது கடைசி காலம், வேதனையின் ஆரம்பத்துல தான் நம்ம இருக்கிறோம், இது முடிவு அல்ல. வேதனையின் ஆரம்பத்துல தான் இருக்கும். வசனத்தின்படி கிறிஸ்து நமக்கு போதித்த வசனத்தின்படி மத்தேயு 24ல கர்த்தர் சொன்னதை சொல்லுகிறேன், எஸ் கடைசி காலங்களிலே யுத்தங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள், கொள்ளை நோய்கள் வரும். எஸ் இதுல மாற்று கருத்தே கிடையாது, ஆனால் இது முடிவு அல்ல, இது வேதனைக்கு உண்டான ஆரம்பம். இந்த ஆரம்பத்துல சபையுடைய பொறுப்பு, கிறிஸ்துவனுடைய பொறுப்பு, உன்னுடைய பொறுப்பு வெளிச்சமா இருக்க வேண்டியது. கர்த்தர் அப்படிதான் போதித்திருக்கிறார். மத்தேயு 5:14-16 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 5:14-16 கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்ன? உங்கள் வெளிச்சம் மனுஷருக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. எந்த மனுஷருக்கு முன்பதாக? ஏசாயா 9:2 சொன்ன மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல் பிரகாசித்ததுன்னு வசனம் சொல்லுது. அந்த மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்களுக்கு உங்கள் வெளிச்சம் கிரியைகள் மூலமாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லுகிறார். எஸ் காட் சேஸ் கிரியைகளே வெளிச்சம். The deeds, the work of the church is light. ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார், the work of the church is light. Hallelujah. Hallelujah. You are the lighthouse. Amen. You are the lighthouse. நீதான் இந்த நேரத்துல நம்ம சுற்றிலும் கடலை போல நினைச்சுக்கொள்ளுங்களேன், கடல் இருக்கிறது, கரை இந்த பக்கம் இருக்கிறது, கடலிலே அலைகள் கொந்தளித்து இருள் அப்படியே பிரகாவித்து பயங்கரமான சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த அலைகள் மத்தியில கரையை நோக்கி பயணிக்கிற படகுகளும் கப்பல்களும் உண்டு, ஆனால் கரையை நோக்கி எப்படி செல்வதுனே திகைத்திருக்கிறவர்களை கரைக்கு இழுத்து கொண்டு வருகிற ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு வெளிச்சம் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் தாங்க. இப்ப லைட் ஹவுஸ் இருக்குது, அப்ப லைட் ஹவுஸ் கிடையாது. ஆதி காலத்துல லைட் ஹவுஸ் கிடையாது, அப்ப லைட் ஹவுஸ் எது தெரியுமா? மலையின் மேல் இருக்கிற பட்டணம். அந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணத்துல நெருப்பு மூட்டி கொளுத்தி எரிய விடுவாங்க. எதற்கு தெரியுமா? போராட்டத்துல மத்தியில எப்படி போக போறோம், என்ன பண்ண போறோம், கரை சேர்வோமா இல்லையா என்று தவிக்கிற மக்களுக்கு கரை செய்வதற்கு வெளிச்சம் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் தாங்க. அந்த பட்டணமா தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். You are the lighthouse. சொல்லுங்களேன், I am the lighthouse. I am the lighthouse. Each and every single church is the lighthouse. நீங்க எந்த டினாமினேஷனா வேணா இருங்க ஐயா, நீங்க யாரா வேணா இருங்கய்யா, நீங்க தலைவரா இருங்கய்யா, எப்படி வேணா இருங்கய்யா, பட் யூ ஆர் த லைட் ஹவுஸ். ஃபார் திஸ் பர்பஸ் காட் ஹஸ் பீன் சோசன் யூ. அதனாலதான் இந்த தலைமுறையில நீங்க பிறந்திருக்கிறீங்க, இந்த 21வது நூற்றாண்டுல நீங்க பிறந்திருக்கிறீங்க, நான் பிறந்திருக்கிறேன். இதுல மாற்று கருத்தே கிடையாது. என்னை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் இதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஐ ஆம் த லைட் ஹவுஸ். எஸ் சொல்லாமா, நான் லைட் ஹவுஸ். நான் லைட் ஹவுஸ். வசனம் அழகா சொல்லுகிறது, இந்த 14, 15, 16 ரெண்டு காரியங்களை நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல், மூடி வைக்காமல். ஆமென். ஏன் இதை சொல்றாருன்னா, இன்னைக்கு கொளுத்தப்பட்ட விளக்குகள், விளக்கா இருக்க வேண்டியவர்கள் வெளிச்சமா இருக்க வேண்டியவங்க எப்படி இருக்கிறாங்க? கூடையை தூக்கி மலமை தலை மேல போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கோழியை கோக்குறதுக்கு ஒரு கூட வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கூடையை போட்டு தலையில மறைச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயா நீ வெளிச்சம் கொடுக்க வேண்டியவன், நீ மறைக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் மறைக்காமல் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். 16வது வசனத்துல சொல்லுது, உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படும்படியாக, காணும்படியாக உன்னுடைய நற்கிரியைகள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமா, உன் நற்கிரியைகளை ஜனங்க பார்க்கணும். எப்படியா பார்ப்பாங்க, எப்படியா பார்ப்பாங்க? ஒரு கிரையான்ஸ் கொடுங்களேன், கேரன் ஒரு கிரையான்ஸ் எடுத்துட்டு வாங்களேன், ஓடிவாங்களேன்.
நான் எப்படி ஆ வெளிச்சம் கொடுப்பேன் அப்படி நீங்க நினைக்கலாம் என்னை சுற்றிலும் நடக்கிற விஷயம் இதயத்தை தோய்ந்து போகிறதுக்கு எஸ் we are into losses ஆமாங்க லாஸ்ட் வீக் நாங்க ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா ஒரு பாடலை எழுதி அதை வெளியிட்டோம் எல்லாமே நீர் தானயா பாட முடியுமா கரை காண படகை போல தனியாய் தவிக்கின்றேன் கரம் பிடிப்பவர் ஒருவரும் இல்லை செல்லவோ வழியோ இல்லை கரை காண படகை போல தனியாய் தவிக்கின்றேன் கரம் பிடிப்பவர் ஒருவரும் இல்லை உம்மை மாத்திரமே மியூசிஷியனாக இருந்த என்னுடைய அருமை தம்பி அபிய லாஸ்ட் வீக் நாங்கள் இழந்து போயிட்டோம் ரொம்ப இழந்துட்டாங்க அவன் பேசிக்கிட்டே இருந்தோம் அவனுக்கு உதவி செஞ்சோம் அவனோட கூட ஒவ்வொரு நாளும் மாலையில் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தோம் வி லாஸ் அபிஷேக் லாஸ்ட் வீக் இழப்பு நான் ஊழியக்காரன் தான் நானும் மனுஷன் தானே உடைந்து போனோம் நொறுங்கி போனோம் அதிகாலையில் எழுந்திருச்சதுமே அந்த செய்தி துக்க செய்தி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க எல்லாரும் அழுகுறோம் கிட்ட போக முடியல போய் பார்க்க முடியல அழுகுறோம் அழுகுறோம் 3 hours வி வேர் லிட்ரலி நானும் ஜெஸியும் அழுது கொண்டிருந்தோம் உடைக்கப்பட்டோம் இப்படி இப்படி இன்னொரு தடவை உடையுது பாருங்க என் கையில் ஒரு கிரையான் இருக்குதுங்க எத்தனை தடவை உடைச்சாலும் அந்த கிரையானில் கலர் இருக்கு இன்னும் நீ உட இன்னும் ஒரு துண்டா உட இந்த ஒரு கிரையான் முழு கிரையான் இருக்குதுங்க உடைச்சிட்டேன் இன்னொரு கிரையான் இருக்குது இன்னும் உடைக்கிறேன் எத்தனை துண்டா உடைச்சாலும் ஸ்டில் த கிரையான் ஹேஸ் த கலர் இன் இட் ஸ்டில் த கிரையான் ஹேஸ் த கலர் இன் இட் ஆமாயா எத்தனை தடவை நீ உடைக்கப்பட்டாலும் நீ வெளிச்சம் வெளிச்சமே மின்முனி பூச்சியை போலதான் கர்த்தர் ஒன்று உருவாக்கி இருக்கிறார் மின்முனி பூச்சியை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிராமங்கள்ல மலைகளில செடிகள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரகாசிக்கும் இருள அப்படியே அங்கே வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும் படப்படப்படப்படன்னு அது பறக்கும் அது பறக்கிற இடம் வெளிச்சமா இருக்கும் நாங்கள் உடஞ்சோம் தாங்க வி கிரைட் பட் அகெயின் காட் ரிமைண்டட் அஸ் தட் யூ ஆர் த லைட் வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க இந்த வெளிச்சத்தை குறித்து வேதத்திலே முதல் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்கு முன்னாடி போடப்பட்டிருக்கிறது ஒரு வசனம் முன்னாடி when the light was written in the word first the bible says பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது இருள் நிறைந்திருந்துச்சு ஆழங்கள் மேல் ஆமென் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது எஸ் ஆழத்தின் மேல் இருந்த நிலையில தான் god said this word வெளிச்சம் உண்டாக கடவது ஆழத்தின் மேல் இருள் பூமியானது ஒழுங்கின்மை வெறுமை வசனம் ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ணுது பாருங்களேன் ஆண்டவர் சொல்றார் நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க எஸ் அதோடைய புரிதலுக்கு நான் திரும்பி வருகிறேன் எஸ் நல்லா கவனிங்க கர்த்தர் அந்த வெளிச்சத்தை முதல்ல ஏன் கிரியேட் பண்ண கர்த்தர் மனுஷனை தானே உருவாக்கி மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய உலகத்தை உருவாக்குறாருன்னா அவனை முதல்ல உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை பார்க்க வச்ச எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கலாமே இருள் நீக்க வெளிச்சம் முதல்ல வேணுன்றதுனாலதான் வெளிச்சத்தை முதல்ல கர்த்தர் சிருஷ்டித்தார்
பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்த சூழ்நிலையில இன்றைக்கு பூமி ஒழுங்கின்மையா இருக்குது வெறுமையா இருக்குது காணொளிகளும் செய்திகளும் இருளையும் மனக்குழப்பத்தையும் பரப்பி கொண்டிருக்கிற நேரத்துல சபையும் விசுவாசியும் வெளிச்சமா இருக்கிற வேண்டிய நீ ஒளிமங்கி இருளாச்சே அப்படியே அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் உன் புலம்பல் பாட்டு உன் புலம்பல் பாட்டு இருந்துகிட்டே இருக்குது உத்தமரே வாருமையான்னு சொல்றது இல்ல இவன் இது மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறான் ஒளிமங்கி இருளாச்சே திரும்பி அடுத்த லைன் பாடுறது இல்ல திரும்பி அதே தான் ஃபர்ஸ்ட் லைன் தான் ஒளிமங்கி இதையே புலம்பல் பாட்டை நம்ம பாடிக்கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில இந்த காலகட்டத்துல வெளிச்சமா இருக்க வேண்டிய நீ இருள் நிறைந்து உன் இருதயம் அழுத்தத்துல குழம்பி கொண்டிருக்கிற என்னையா செய்வேன் என்னால என்ன முடியும் How I can give light அப்படின்னு நீ சொல்றியா Still the crayon has the color in it கடைசி வரைக்கும் அதுல கலர் இருக்குதுங்க ஆமேன்னு சொல்லுங்களேன் Still it has color லைட் ஹவுஸ் உடைய குணாதிசயம் லைட் ஹவுஸ் போடுங்களேன் பார்க்கலாம் லைட் ஹவுஸ் உடைய படத்தை போடுங்க இல்ல வீடியோ இருந்துச்சுன்னா அதை போடுங்க வீடியோ ப்ளே வீடியோ ஒரு லைட் ஹவுஸை பத்தி ஆண்டவர் சொல்றாரு நீ லைட் ஹவுஸ் நீ லைட் ஹவுஸா இருந்தனா அந்த லைட் ஹவுஸோடைய மூன்று குணாதிசயங்கள் உன் வாழ்க்கையில வெளிப்படணும்னு சொல்றாரு எவ்ரி லைட் ஹவுஸ் ஹாஸ் டு ஷைன் த லைட் அது பிரகாசிக்கணும் நம்பர் ரெண்டு இட் ஹாஸ் டு ரிஃப்ளெக்ட் அது உள்வாங்கி அதை வெளிப்படுத்தணும் வெளியே தள்ளணும் ரிஃப்ளெக்ட் த லைட் இட் ஹாஸ் டு வான் மூன்று குணாதிசயங்களை ஒவ்வொரு லைட் ஹவுஸ்க்கு இருக்கணும் ஷைன் ரிஃப்ளெக்ட் அண்ட் வான் இன்னைக்கு சபை இதை தான் செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அந்த வீடியோ போட முடியுமா Number 3 This lighthouse gets pummeled by a series of rogue waves during a storm. Rogue waves are significantly larger than normal waves and are usually created when two or more waves combine. என் கால்களை உறுதிப்படுத்துகிறார் ஏன் நீ உறுதிப்படுத்தணும் அந்த அலைகள் மத்தியில புயல்கள் மத்தியில போராட்டத்தின் மத்தியில இருள் சூழ்ந்த நேரத்துல வெளிச்சம் கொடுக்கணும் அதற்காக தான் கண்மலையின் மேல உன்னை நிறுத்தி வச்சிருக்கிறார் கிறிஸ்து கண்மலை ஆமென் நீ லைட் ஹவுஸ் அவர் சொல்றார் ஐ அம் த கண்மலை ஐ அம் த ராக் ஹி இஸ் த ராக் அவர் ராக்கா இருக்கிறன்றாரு ஆனா அந்த கண்மலையின் மேல நிற்க வேண்டிய நீ எப்படி தெரியுமா நிக்கணும் தொடநடுங்கியா இல்ல பயந்து போய் அல்ல போராட்டத்தின் மத்தியில இல்ல இஃப் யூ ஆர் வீக் அட்மிட் தட் ஐ அம் வீக் அண்ட் காட் வில் ஸ்ட்ரெங்தன் யூ அகெய்ன் இந்த நேரத்துல சபை வெளிச்சமா இருக்கணும் அந்த பிக்சர் போடுறீங்களாம்மா கேரன் நீங்க கொடுத்த அந்த பிக்சர் போட சொல்லுங்களேன் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் ஹாஸ் டு ஷைன் ரிஃப்ளெக்ட் எப்படி வழிக்கு போறோன்றதை கலங்கி கொண்டிருக்கிற நேரத்துல இந்த லைட் ஹவுஸ் வெளிச்சத்தை பிரகாசிக்கும் உன் ஒளி வந்தது ஆமென் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஆமென் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நிலையில இருக்கிற ஏன்னா உன் நிலை எது தெரியுமா கண்மலையின் மேல கர்த்தர் உங்களையும் என்னையும் நிற்க வைத்திருக்கிறார் Amen சொல்லுங்க I am the lighthouse somebody say I am the lighthouse I am the lighthouse இத பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சொல்லுங்க you are the lighthouse you are the lighthouse amen amen hallelujah உன்னை உன் வீட்டுக்கு லைட் ஹவுஸா வச்சிருக்கிறார் நீ வாழ்கிற தெருவுக்கு வச்சிருக்கறியா இன்னைக்கு உலகமே எப்பெல்லாம் இருண்டு போகிற சூழ்நிலையில கிறிஸ்தவர்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு உன்னை தான் பார்த்து கொண்டிருக்கிறது how do you react to this situation கஷ்டம் வரும் வேதனை வரும் போராட்டம் வரும் ஆண்டவரிடத்துல இந்த நேரத்துல நம்ம திருச்சபையா we have to shine the light amen ஏசாய் 61 நம்ம வாசிக்க கேட்டோம் யோவான் 1:9 இப்படி ஆய் சொல்லுகிறது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி கர்த்தரே எந்த மனுஷனையும் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி எங்க வந்து உலகத்திலே வந்து எந்த உலகம் இது இருள் சூழ்ந்த உலகம் இந்த உலகத்திலே வந்து
எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, பிரகாசிப்பிக்கிற ஒளியே, அந்த மெய்யான ஒளி ஒளி அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையுடைய முக்கியமான வேலைங்க, நானும் ஜெசிமாவும் அன்றைக்கு 3 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அன்னைக்கு தீர்மானம் பண்ணினேன். இட் இஸ் டைம் ஃபார் அஸ் டு ஸ்டாண்ட் இன் த கேப். ஆமென். இட் இஸ் டைம் ஃபார் அஸ். இதுதான் நேரம். இந்த நேரத்தில் நீ வெளிச்சம் கொடுக்கலன்னா உன்னை உருவாக்குனதின் நோக்கமே வேஸ்ட். இந்த 21வது நூற்றாண்டுல இந்த லாக்டவுன்ல நீ இருக்கிறன்னு சொன்னா, நீ வெளிச்சம் கொடுக்காம இருக்கிறன்னு சொன்னா, நம்ம இருக்கிறதே வேஸ்ட். வி ஹவ் காம்ப்ரமைஸ். சமரசம் ஆகிவிட்டோம். நியூ நார்மல், புதிய இயல்பு. இந்த நேரத்துக்கு தான் நீ வெளிச்சம் கொடுக்கறதுக்காக கர்த்தர் உன்னை என்னையும் பிறக்க வச்சிருக்காரு, உருவாக்கி இருக்கிறாரு. இந்த நேரத்துல அவர் பிரகாசிக்க ரெடியா இருக்கிறாரு. அதை பிரகாசிக்க செய்கிற நீ எப்படி இருக்கிற, எப்படி இருக்கிற? நீ வெளிச்சமா இருக்கணும். சொல்லுங்க, நான் வெளிச்சம், நான் வெளிச்சம், நான் வெளிச்சம். கிரியைகளின் மூலமாக இந்த வெளிச்சம் வெளிப்படும். எப்படி இந்த வெளிச்சம் வெளிப்படும்? கிரியைகளின் மூலமாக. என்னால் என்ன செய்ய முடியும்? முதல் காரியம், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். ஜெபன சாதாரண ஜெபம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து பலவந்தம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் யாருடையது? வசனம் சொல்லுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்களுடையது. அண்ணா கொஞ்சம் முன்னாடி வர முடியுமா? யாராவது ஒருத்தர் முன்னாடி வாங்களேன். யாராவது ஒருத்தர் முன்னாடி வாங்க, ஓடி வாங்க, சீக்கிரம் ஓடி வாங்க. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுடையதான்? பலவந்தம் பண்ண. பலவந்தம்னா என்ன தெரியுமா? ஒருத்தர் வரவேணான்னு சொல்றவரை போட்டு இழுக்கணும். உங்க கையை கொடுங்க, உங்க கையை கொடுங்க, பிடிச்சி இழுங்க, பிடிச்சி இழுங்க பார்க்கலாம், பிடிச்சி இழுங்க பார்க்கலாம், பிடிச்சி இழுங்க பார்க்கலாம். இன்னும் இழுங்க, இன்னும் இழுங்க, விடக்கூடாது, அவரை இழுக்கணும். இப்படிப்பட்டவர்களுடையதான் பரலோக. தேங்க்யூ தம்பி. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிறவர்களுடையது. இப்பவும் நம்ம மௌனமாய் இருந்தனா, இந்த 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 அழிவில் கர்த்தரை அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We have to stand in the gap. Amen. சொல்லுங்களேன், நாம் தரப்புல நிற்க அவசியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். Amen. Hallelujah. ரெண்டாவது சொல்லுகிறேன், We have to reflect. We have to shine. ரெண்டாவது, We have to reflect. Amen. Hallelujah. எப்படிங்க நம்ம ஆண்டவரை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்? Hallelujah. அந்த ஒளியே ஆண்டவரை போல நம்ம இப்ப நடக்க வேண்டும். அவரை நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இந்த நேரத்தில் இருந்தார்னா அந்த உதவிகளை எப்படி செய்வார்? The world needs help. கடந்த வாரத்தில் என்னுடைய அன்பு ஆயர் என்னிடத்துல பேசும்பொழுது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு சொல்றாங்க, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கு வெளியே போக முடியல, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த ஹாஸ்பிட்டலில் இடம் இருக்குது. அவருக்கு எப்போ ஃபோன் அடித்தாலும் பிஸியாகவே இருந்துச்சு ஃபோன். ஏன் அப்படின்னு கேட்டால், காலையில் இருந்து 5 பேரை நான் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு நான் உதவி செஞ்சேன்னு சொன்னார். என்னுடைய அப்பா கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்தார் ஃபோனில். என்னன்னு பார்த்தா, ஒரு டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டலாம் இடம் இருக்குதுன்னு கேட்டு அவர் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் என்னால் என்ன செய்ய முடியும்? வெளிச்சம் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண முடியும். நம்ம ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். 2015 இந்த சபையை நம்ம திறந்து கொடுத்தோம். ஃப்ளட்டில் வந்த பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு திறந்து கொடுத்தோம். லாஸ்ட் லாக்டவுனில் 7 times 700 பேருக்கு நம்ம உணவு கொடுத்துருக்குறோம். அதான் என் ரிஃப்ளெக்ஷன், அதான் ரிஃப்ளெக்ஷன், அதான் லைட் ஹவுஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. எப்படி ஒளியை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அந்த பிரகாசத்தை நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இந்த லாக்டவுனில் நம்ம செய்தோம், அதை சபை அதை செய்து கொண்டு இருக்கிறது. ஐ அப்ரிஷியேட் அவர் லீடர்ஸ். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் மை லீடர்ஸ். இதை நீங்கள் செய்து கொண்டு இருக்கு, அதை இன்னைக்கு நீங்களும் செய்ய முடியும். சின்ன உதவி. இன்னைக்கு ஆறுதலின் வார்த்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா இருக்கிறோம்? நெட்ஃபிளிக்ஸ், அப்புறம் ஹாட் ஸ்டார், அப்புறம் அமேசான் பிரைம். அமேசான் பிரைம் டெய்லி ஒரு படம், நல்ல சாப்பாடு, சந்தோஷமா ஒரு கூட்ட கதை, அதுக்கப்புறம் தர்க்கத்துக்கு என்று ஒரு சில காரியங்கள். தர்க்கங்களை செய்து கொண்டு இருக்கிறாயா? யூ நீட் டு ரிஃப்ளெக்ட் காட். இன்னைக்கு தான் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். இன்னைக்கே நீ பண்ணலன்னா எப்படிங்க? கர்த்தர் சொல்ல சொன்னதை தைரியமா தெளிவா சொல்லி கொண்டிருக்கிறேன். We have to reflect God. இன்னைக்கு நான் ரொம்பவும் அப்ரிஷியேட் பண்றேன் எங்க லீடர்ஸ். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஆமாயா, நீங்க செய்கிற இந்த திருப்பணி இன்னும் தொடரணும். இன்னும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உதவி தேவைப்படுகிறது, ஆறுதலின் வார்த்தை தேவைப்படுகிறது. உங்களால முடிஞ்சது 500 ரூபாய் கொடுத்து உன் பக்கத்துல இருக்கிற உன்னுடைய
நண்பனுக்கு உதவி செய். நீ சாப்பிடும்போது காய்கறி வாங்கற நான் வீட்ல காய்கறி இருக்குதான்னு பார்த்து அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு போய்டு. அது நீ செய்யலனா நீ ரிஃப்ளெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். நீ என்ன தெரியுமா பண்ற? சும்மா வீட்டுக்குள்ளேயே வாயில வடை சுடுறேன்னு சொல்லலாத. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி ஒளித்து கொள்ளுகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. கம் அவுட். வீட்டுல இருக்க சொல்றாங்க, உண்மை. வீட்டுல இருங்க, அரை வீட்டுக்குள்ள இருங்க. ஆமா, ஜெபித்தோட இருங்க. ஆமா, பாதுகாப்பா இருக்க சொல்றாங்க, பாதுகாப்பா இருங்க. ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக உங்களால என்ன உதவிகளை செய்ய முடியுமோ செய்யுங்க. எஸ் செய்யுங்க. மூணாவது வார்னிங், இந்த லைட் ஹவுஸ் என்ன பண்ணும்னா, அந்த பிக்சர் போட்டிருக்கீங்களா கேரன், நீங்க கொடுத்த பிக்சர் போடுங்களேன், எனக்கு தெரியலையே. செத்து போயிட்டான், வெறுப்புணர்ச்சி, பெருமை. இல்லையா, தப்பா நினைச்சுக்காதீங்க. வியாகுலத்துல பேசுறேன், கர்த்தர் பேச சொல்றதுனால பேசுறேன். என்னைய எடுத்துட்டு போறோம், ஒண்ணுமில்ல. We take nothing. பணங்களை தூக்கி வீசிட்டு போறாயா தெருவில். மரணம் மலிவாகி விட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டு இன்னும் ஈகோட கூட இருக்கிறோமா? மரணம் மலிவாகி விட்டது. நாலு பேர் இல்லையா எரிக்கிறதுக்கு? சொந்த ஜனம் இல்லை. நான் உண்மையிலேயே ஐ அப்ரிஷியேட் மை முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனையோ இந்துத்துவ நண்பர்கள் மறித்து போன சடங்குகளை இன்னைக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லாத இடங்களில முஸ்லிம் சகோதரர்கள் வந்து புதைத்து கொண்டு இருக்கிற செய்திகளை நான் வாசித்து மகிழ்ச்சி அடைகிறேன், வாழ்த்துகிறேன். ஐ என்கரேஜ் யூ அண்ட் ஐ அப்ரிஷியேட். மரணம் மலிவாயிடுச்சு, உனக்கு ஏன் இந்த ஈகோ? இன்னும் ஏயா பெருமை? இன்னும் ஏயா இன்னும் ஒப்புரவாகல? அப்பா ஒப்புரவாகுங்கய்யா. இதுதான் வார்னிங். இந்த வார்னிங்கை நீ செயல்படுத்தணும், இதை நீ சொல்லணும். இதை நான் சொல்லலைன்னா நான் லைட் ஹவுஸ் கிடையாது. இதை நான் செயல் வடிவுக்கு கொண்டு வரலன்னா நான் லைட் ஹவுஸ் கிடையாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். லெட்ஸ் கிவ் த வார்னிங் டு த நேஷன், டு த ஃப்ரெண்ட்ஸ், டு த பீப்புள், டு த ஃபேமிலி, டு கம் யூனியன். ஒப்புரவாக, ஒப்புரவாக. ஒரு வாய்ப்பியா, நாளைக்கு இருப்போமான்னு தெரியலங்க. ஆண்டவருடைய வருகை நெருக்கமாக இருக்கிற இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, நல்லா தெரியும். ஆனால் நீ ஆயத்தமாக இருக்கிறியா? இந்த வார்னிங்கை கொடுக்கறதுக்கு நீ ரெடியா இருக்கிறியா? இதுதான் என் ரிஃப்ளெக்ஷன், இதுதான் என் ரிஃப்ளெக்ஷன், இதுதான் ரிஃப்ளெக்ஷன். அந்த பாட்டில் எடுத்துருவாங்களேன். இதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு ஏன் மனசு வரல அப்படின்னு சொன்னா, டிஎல் மோடிய ஒரு முறை கேட்டிருக்கிறாங்க. டிஎல் மோடி, அவரை போல ஒரு வல்லமையான பிரசங்கியார் இந்த உலகத்திலேயே இல்லை. அவ்வளோ ஒரு வல்லமையான பிரசங்கியார். அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, Why are you emphasizing more on filled with the spirit? Why are you emphasizing more on filled with spirit? ஏன் ஐயா நீங்க எப்பவுமே ஆவியிலே நிறைந்திருக்கிறதை வலியுறுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னபொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் சொன்ன பதில் தான் ஆச்சரியமா இருந்துச்சு. Because I leak. Because I leak. I leak. இன்னைக்கு ஏன் நீ நிரப்பப்படணும்னு அவசியம் என்ன தெரியுமா? பிகாஸ் ஐ லீக், பிகாஸ் ஐ லீக். இன்னைக்கு சுத்தி நடக்கிற விஷயம்லாம் உங்களுக்குள்ள லீக் ஆகிட்டு இருக்குது. அதனாலதான் டிஎல் மோடி சொல்றாரு, நிரம்பிக்கிட்டே இருக்கணும். யூ ஹாவ் டு ஃப்ளோ. இன்னொரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்குவாங்களேன். சரி, இதை பிடிங்க, அதை பிடிங்க, இன்னொரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வாங்க. வேதவசனம் சொல்லுகிறது, இந்த சூழ்நிலையில கடவுள் உங்களை எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? வாங்க, பரவாயில்ல, வாங்க, அப்படியே வாங்க. சரி, ரெண்டு பாட்டிலும் எடுத்துட்டு வாங்கப்பா. அந்த பாட்டில் ஓபன் பண்ணுங்க. நீங்க இந்த சூழ்நிலையில எப்படி ஃப்ளோ ஆகணும்னா, யூ ஹாவ் டு ஃப்ளோ ஓவர், யூ ஹாவ் டு ஃப்ளோ ஓவர். நிரப்பப்படணும், இப்படி நிரப்பப்படணுங்க நீங்க. அததான் டிஎல் மோடி சொல்றாரு, பிகாஸ் ஐ லீக். எங்க லீக் ஆகுறன்றதை ஐடென்டிஃபை பண்ணு. யூ ஹாவ் டு ஃப்ளோ ஓவர். அபிஷேகம் மேலையா? ஆனஸ்ட்
இன்னஸ் கீழ லீக் ஆகுது பாத்தியா எங்க லீக் ஆகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணு உன்னை குழப்புற விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணு நிறுத்து புலம்புறத தரப்புல நிற்போம் ஜெபிப்போம் பகிர்ந்து கொள்வோம் அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் இந்த வசனத்துக்கு நீ வெளிச்சத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லுகிறார் வெளிச்சம் என்பது கிரியை என்று வெளிப்படுத்தின கர்த்தர் உப்பா இருக்கணும்ட்டு ஒரு வசனத்துக்கு முன்னாடி சொல்றார் நீங்க உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்க அந்த உப்புனா என்னன்னு ஆண்டவர் வெளிப்படுத்தலாங்க நான் ஆண்டவர் இடத்துல கேட்டேன் பரிசுத்த ஆவியானவருடைய புரிதல் என்ன தெரியுமா அப்படியே விட்டுருங்க தம்பி அப்படியே விட்டுருங்க ஜஸ்ட் லீவ் இட் பரிசுத்த ஆவியானவருடைய புரிதல் என்ன உப்பு என்பது அன்பு எல்லாத்துலயுமே உப்பு இருக்கணும்னா எல்லாத்துலயுமே அன்பு இருக்கணும் எல்லாத்துலயுமே உப்பு இருக்கணும்னா எல்லாத்துலயும் என்ன இருக்கணும் அன்பு இருக்கணும் அன்பு இருக்கணும் நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கீங்கன்னா நீங்க உலகத்துல அன்போடு கூட இருக்கணும் the one word you can explain christianity is love you need to spread hope with love இந்த அன்போடு கூட தாங்க நீங்க இந்த இந்த வெளிச்சத்தை இந்த கிரியையை வெளிப்படுத்த முடியும் இந்த கிரியையை வெளிப்படுத்தணும்னா நீங்க உப்பு உனக்குள்ள இருக்கணும் அந்த உப்பு தான் அன்பு அதுதான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் எஸ் அந்த அன்பு உனக்குள்ள நிறைந்திருக்கணும் கிறிஸ்துவின் மேல அந்த அன்பு இருந்துச்சுனா தான் மக்கள் மேல உனக்கு அன்பு இருக்கும் அந்த அன்பினால நிரப்பப்பட்டிருக்கணும் வேத வசனம் இந்த கொள்ளை நோய் குறித்து என்ன சொல்லுகிறது ஒன்னு நாளாகமும் 21:12 இந்த கொள்ளை நோயை குறித்து தான் ஒரு வெளிப்பாடை சொல்லுகிறது கவனமா வாசிப்போம் 21:12 மூன்று வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைநேரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாக்கிய கொள்ளை நோயோ இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார் இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது தாவீது தன் இடத்துல எத்தனை பேர் யுத்தம் பண்ணுகிறவர் இருக்கிறார்கள் என்று அவன் கணக்க பாக்குறான் அவனுடைய வலிமையை என்ன பாக்குறான் அவன் மறந்து போனான் கர்த்தர் அவனுடைய புயபலம் என்பதை மறந்து போனதுனால கர்த்தர் அவனை சிட்சிக்க எத்தனைத்து 3 தண்டனைகளை கொடுக்கும் போது சொல்லுகிறார் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய் பட்டயம் போல அல்ல கர்த்தருடைய பாகிய கொள்ளை நோய் அப்ப இந்த பட்டயம் நிக்கணும்னா நீ கர்த்தரிடத்துல திறப்புல நிக்கணும்யா கிரியைகள் மூலமாக நிக்கணும் அந்த அன்பு உனக்குள்ள வெளிப்படணும் நீ உலகத்துக்கு உப்பா இருக்கிறனா தட் லவ் உன்னை நெருக்கி ஏவணும் அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுனதுன்னு பவுல் சொன்னார்னா நீ சொல்லணும் இந்த அன்பு உன்னை நெருக்கி ஏவணும் இந்த சூழ்நிலை இருள் நிறைஞ்சிருக்குது எஸ் இந்த நேரத்தில் உன் இருதயம் அன்புல துடிக்கணும் அன்பு இருந்தாதான் உன்னால ஜெபிக்க முடியும் அன்பு இருந்தாதான் உன்னால முழங்கால் போட முடியும் அன்பு இருந்தாதான் உன்னால யுத்தம் செய்ய முடியும் எஸ் இயேசுவானவர் எப்பெல்லாம் சுகப்படுத்தினாரோ அப்பெல்லாம் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது He was filled with compassion அன்பு அகாப்பே அன்பு ஆமா வேதத்துல இந்த அன்பை குறித்து 4 வகையாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் உண்டு ஆனால் இந்த அன்பு கிறிஸ்துவின் அன்பு அகாப்பே அன்பு உப்பா இருக்க வேண்டிய அன்பு நீ உப்பா இருக்கிற சொல்லுங்க நான் உப்பா இருக்கிறேன் நான் உப்பா இருக்கிறேன் ஆமென் நான் வெளிச்சமா இருக்கிறேன் இந்த கிரியைகள் மூலமாக நான் வெளிப்படுத்துவேன் வேதத்துல நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டுல எப்பெல்லாம் ஒரு நெருக்கம் எப்பெல்லாம் ஜனங்களுக்கு ஒரு நெருக்கம் ஏற்படுகிறதோ அப்போ வெளிச்சத்தை வெளிப்படுத்தின ஒரு கூட்ட ஜனங்களை நான் பார்த்தேன் எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம் 4:14 நம்ம வாசிக்கலாம் 4:14 எஸ்தர் புஸ்தகம் 4:14 நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் இந்த காலத்திலே அன்னைக்கு அந்த காலத்துல ஒரு சிச்சுவேஷன் நடக்குதுங்க யூதருக்கு எதிராக ஒரு போராட்டம் கிளம்பி இருக்கிறது யூதர்களை கொன்று குவிக்க ஓலம் கலக்கம் திகில் பிடித்த நேரத்துல நீ மௌனமா இருந்தனா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் இன்னொரு இடத்துல இருந்து வாசிங்க நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி அப்படியே நிறுத்துங்க நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி இந்த மேன்மை ராஜ மேன்மை அந்த ராஜ மேன்மை இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல இந்த எஸ்தர் புஸ்தகத்துல 5 முறை தயை கிடைத்ததாக நான் பார்த்தேன் 5 times favor god's favor was for esther
அஞ்சு முறை தயை கிடைச்சது. எதுக்குன்னு சொல்லிட்டா வசனம் சொல்லுது, இந்த காலத்துல திரும்பி வாசிங்க, நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை. கிரியை, அந்த உதவிதான் கிரியை. ஒருத்தன் ஒரு ஒரு உதவி செய்ய முடியும். உங்ககிட்ட பணம் இருக்குதா, பணத்தை கொடுத்து உதவி செய். ஒண்ணுமே இல்லையா, முட்டி போடு, மூணு மணி நேரம் போடு. நீ உன் பொண்டாட்டியை முட்டி போடுங்க, நீ உன் பிள்ளைகளை முட்டி போடுங்க. இந்த நேரத்தில் வீட்டில் தானே இருக்கிறோம். காலையில் குக் வித் கோமாளி, மாலையில் குக் ஆஸ் கோமாளி. காலையில் குக் வித் கோமாளி, மாலையில் குக் ஆஸ் கோமாளி. இவரே கோமாளியா மாதிரி அங்கே பார்த்து நிற்கிறார். யோ சார், டியர் ஃப்ரெண்ட், இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுக்காக தான் உன்னை வச்சிருக்கிறார். இன்னமும் நீ மௌனமாக இருந்தால், இன்னமும் நீ ஒளித்து கொண்டிருந்தால், இன்னமும் விளக்கை கொளுத்தி மரக்காலிலே வைத்திருந்தால், உன்னை உருவாக்கின இந்த டிஎன்ஏ, காட் விச் ஹஸ் கிரியேட்டட் இன் சைட் யூ, இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் ஃபார் திஸ் சிச்சுவேஷன். இந்த தலைமுறையில் உங்களை தலைவராக வச்சிருக்கிறாரு, உங்களை தலைவராக வச்சிருக்கிறார், உன் குடும்பத்தில் உன்னை தலைவராக வச்சிருக்கிறாரு, உன் சமுதாயத்தில் உன்னை வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், இந்த நேரம் தான் அந்த வெளிச்சம் கொடுக்குற நேரம். கடைசி துண்டாக இருந்தாலும் அதுவும் கலரடிக்கும். நீ சாவர வெறிக்க வெளிச்சம் கொடுப்ப, வாழும் வரை வெளிச்சம் கொடுப்போம், மறிக்கும் வரையில் வாழும் வரை. அமேன். ஹல்லேலூயா. ஃபார் திஸ் பர்பஸ் வி ஹவ் பீன் அனாயிண்டட். நம்ம உப்பாக இருக்கணும், வெளிச்சமா இருக்கிறோம். இந்த அன்புடைய வெளிப்பாடு தான் கிரியை. A lighthouse will shine. A lighthouse will reflect. A lighthouse will warn. Warn. இந்த சமுதாயத்தில் இருள் நடைந்திருக்கிறது. எஸ், இந்த உலகம் இருள் அடைந்து விட்டது. எஸ், நம் தேசம் வாழும் நரகமாக மாறிவிட்டது. எஸ், we are into new normal. Yes, the question is, what are you trying to say now? Is it okay? பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? அப்படி இருந்தனா உன்னுடைய சாரத்தை நீ இழந்து போனாய். உன்னுடைய சாரத்தை நீ இழந்து போனாய். உன்னுடைய சாரத்தை நீ இழந்து போனாய். இந்த நேரம் The church should never compromise for this purpose. இந்த தலைமுறையில் உன்னையும் என்னையும் சபையும் விசுவாசிகளையும் கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார் வெளிச்சம் கொடுப்பதற்காக. உலகத்திற்கு வெளிச்சம் நாங்கள். அமேன். நம்ம வெளிச்சமாக இருக்க போகிறோம். முடியலங்க, கஷ்டங்க, ஆண்டவரிடத்தில் கேளு, ஒருத்தருக்கு உதவி செய். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் திஸ் சர்ச். இன்னைக்கும் குண்டு பெரும்பேட்டில் 70 பேருக்கு உணவு கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறோம். இன்னைக்கும் நடந்து கொண்டே இருக்குது ஊழியம். இப்பவும் வீடு இல்லாதவர்களுக்கு 10 வீடு கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்பவும் சபையை கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்பவும் விசாரணை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்பவும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்பவும் லாஸ்ட் வீக் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக இருந்த என்னுடைய நண்பருக்கு நான் ஃபோன் பண்ணி ஜபிச்சேன். அப்போ சொன்னேன், ஒரு ஏழை பிள்ளை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அந்த நண்பர் சொன்னார், அவர்களுடைய அனைத்து ஹாஸ்பிட்டல் செலவையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஃபீஸை 40,000 அவர் கட்டினார். நாங்கள் கட்டினோம். இன்னைக்கும் வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். உன்னால் முடியும். யூ கேன் டூ இட். அண்ட் ஃபார் திஸ் பர்பஸ் யூ ஹவ் பீன் கால்ட். எல்லாரும் அப்படியே ஆண்டவரிடத்தில் சொல்லாம, ஐ எம் த லைட் ஹவுஸ். நம்ம சேர்ந்து ஆண்டவரிடத்தில் பாட்டு பாடி ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரையும் அர்ப்பணிக்க போகிறோம். இட் இஸ் ஆல்டர் கால். நீ எங்க இருக்கிறியோ அதே இடத்துலயே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த நேரத்தில் நம்ம எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய கிருபையை எதிர்பார்த்து கர்த்தருடைய கிரியைகளை வெளிப்படுத்தும்படியாக. இந்த தலைமுறையில் மோசே சொன்னார், ஆண்டவர் சொன்னார், இவங்க எல்லாரையும் அழிச்சிடலாம், இவங்க எல்லாரையும் அழிச்சிடுறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னப்ப மோசே என்ன தெரியுமா சொன்னா, என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க, ஆனா இந்த ஜனங்களுக்காக நீங்க இறங்கி வரணும்னு சொன்னான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். இன்னைக்கு யூ நீட் டு ஷைன், யூ நீட் டு ரிஃப்ளெக்ட், யூ நீட் டு வார்ம். நோ ஈகோஸ். எல்லாத்தையும் குப்பையில போடியா, எல்லா சண்டைகள் எல்லாத்தையும் குப்பையில போடு. உன்னை காயப்படுத்திட்டாங்க, உண்மை. உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, உன்னை குறித்து அவதூறு பேசினார்கள், உண்மை. அதை இன்னுமா வச்சுட்டு இருக்கிற எத்தனை மரணங்களை பார்க்கிறோம். ஏன் வேண்டாம்,
உறவுகள் இருக்கிற அந்த கசப்புகளை களைந்து சமாதானத்துக்குள்ள லெட்ஸ் பீ தி பீஸ் மேக்கர்ஸ். இயேசு அப்படிதானே இருந்தார். தன்னை அவமானப்படுத்தினவர்களிடத்துல ஒரு வார்த்தை சொல்லவில்லை இயேசு. முகத்திலே உமிழ்ந்தவர்கள் வார்த்தையில தானே பேசினாங்க. இயேசப்பா மேலேயே துப்புனாங்களே. அவர் ஏற்றுக்கொண்டாரே, உனக்காகவும் எனக்காகவும் நீ இந்த சூழ்நிலையில வெளிச்சம் கொடுப்பதற்காக தானே வெளிச்சம் கொடுப்போம். உலகம் வெளிச்சத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. The dark tunnel is awaiting for the light waiting outside. அந்த awaiting light-ஆ நீங்க இருக்கீங்க. Where do you leak today? டிஎல் மூடி சொன்னார்ல, நான் நிரப்பப்படணும்ட்டு ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள நிரப்பப்படுவோம். குடும்பமா நீங்களும் உங்க மனைவியும் உங்க பிள்ளைகளும் இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒருமனப்பட்டு ஜெபிங்க, குழுக்களை கூட்டுங்க, ஜெபிங்க, ஃப்ரெண்ட்ஸோட கால் பண்ணுங்க, ஜெபிங்க, கூடி ஜெபிங்க, முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. தேவையற்ற குழப்பங்களை, தேவையற்ற செய்திகளை பரப்புகிற வதந்திகளை பரப்பாம லெட் ஸ்ப்ரெட் ஹோப் வித் லவ் பீ தி லைட் ஃபார் திஸ் வேர்ல்ட். லெட்ஸ் சரண்டர் அவர் செல்ஃப். புதிய ஏற்பாடின் ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை மனம் திரும்புகள், ரிப்பென்ட். ஒவ்வொரு சபைக்கும் எழுதும்பொழுது எழுதப்படுகிற நிருபத்தில் எழுதப்படுகிற வார்த்தை ரிப்பென்ட், மனம் திரும்பு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் வெளிச்சத்தை கொடுப்பதற்காக திரும்ப அவசியத்தின் நாளிலே நாம் இருக்கிறோம். இந்த நாளுடைய காரியமே பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு வெளிச்சத்தை கொடுப்போம். உங்களை ஒப்பு கொடுங்களேன். இந்த பாடலை பாடும்பொழுதே நானும் என் மனைவியும் உங்களுக்காக செபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். இதுவரைக்கும் நீங்க வெளிச்சம் கொடுக்கலையா, பரவாயில்ல, இப்ப ஆயத்தப்படுங்க. அவனுடைய பாதத்தில் அமருவோம். இன்னைக்கு உபவாசம் எடுப்போம். ஒருவேளை ஒண்ணு கூடுவோம், ஜெபிப்போம், வெளிச்சத்தை கொடுப்போம். World need light today. இந்த பாடலை பாடும்போதே ஒப்பு கொடுங்களேன்.